ட்ரெண்டிங்ல இல்ல, பெருசா படங்கள் பண்ணலனா எல்லாம் மறந்துடுவாங்க. சீண்ட கூட மாட்டாங்க. சீண்ட கண் முன்னாடியே பாத்துருப்பீங்க. பாத்தீங்களா, இந்த மேக்கப் இருந்துட்டே இருக்கணும். படம் ஒரு ஒருவேளை எக்ஸாம்பிள் ஒரு 4 வருஷம் மனோபாலா சார் நடிக்கிறதே விட்டுட்டா, ஐயோ டச் வுட் வாயில நெருப்பு கொடுக்கல. இல்ல சார், ஒரு எக்ஸாம்பிள் சார், உங்களை நீங்க பாத்துருப்பீங்களா யாராச்சும்? எத்தனை பேருமா, எத்தனை பேர் எப்படி இருக்கும் அப்படிதான் இயங்குமா? ஒரு வேஷம் கொடுக்க சொல்லு, அப்படி ஓரமா நின்றுட்டு அந்த கேமரா சவுண்ட் கேட்டுட்டு போயிடுற. ஐயோ பா, எவ்வளோ பேர். சரி சரி, வெள்ள சுப்பையா, கருப்பு சுப்பையா, கருப்பு சுப்பையாலாம் என்னது, வெறும் 300 ரூபா பணம் சார். 300 ரூபா பணத்துக்காக கோல்டு பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. கோல்டு பெயிண்ட் அடிச்சு பாடி ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. அந்த பெயிண்ட் எல்லாம் பாடிக்குள்ளே போயிடுச்சு. மனாக்கடையில் இறந்துட்டாங்க. என்ன படம் அந்த? என்ன படம் தெரியாது, ஏதோ ஒரு கிராமத்து படம் சும்மா அப்படியே. அந்த மாதிரி இறந்த எத்தனை பேர், சிவராமன் ஒரு நாடக நடிகர், எல்லாம் சூழல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள், எல்லாம் காணா போய்டு. பெரிய கருப்பு தேவர் நல்லா பாடுறவர், அவர் போயிட்டாரு. இப்படி எல்லாமே கொஞ்சம் நீங்க பழைய படங்களை எடுத்து பார்த்தா, இவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாருங்கிற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. நீங்க பொதுவாக எல்லாரோட கல்யாணத்துல கலந்துப்பீங்களா சார்? ஏன்னா உங்களை நீங்க சொல்லுவாங்க நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். உங்களை எல்லா நல்லதுலையும் நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாரோட ஒரு மரண செய்தியாக இருக்கட்டும், முதலாளி ரெண்டாவது தான் சார் முக்கியம். கல்யாணத்தில் நம்ம போகிறோன்னா கூட வருத்தப்பட மாட்டாங்க, ஆனால் ஒரு சாவில் போடலைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் யாரோடைய சினிமாக்காரங்க சாவுனா நான் தான் முதல் ஆள் போயிடுவேன், நான் தான் முதல் மாலையே போடுவேன். சரி, இப்போ நீங்கள் வந்து யார்கிட்ட எப்பாச்சும் வருத்தப்பட்டிருப்பீங்க, ஐயோ நம்ம ஒரு அவசரத்தில் கோவப்பட்டுடுவோம், சொல்லியிருக்கக்கூடாதுல, திட்டிருக்கக்கூடாதுல, நீங்கள் வருத்தப்பட்டது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? வருத்தப்பட்டதில்லை, போய் மன்னிப்பே கேட்டுருக்கேன். எப்போ ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத மாதிரி பாருங்க, கோவத்தில் வரப்போது ஒரு கோவத்தில் சொல்கிறது தான். அதெல்லாம் ரெண்டு பேர் இருக்கு பாரு, சில பேருக்கு நாக்கில் தேவதை இருக்கும், உள்ளே இருக்கும் சாத்தான் இருக்கும். ஓகே, சில பேருக்கு நாக்கில் சாத்தான் இருக்கும், உள்ளே தேவதை இருக்கும். நான் ரெண்டாவது தான், நான் நாக்கில் சாத்தான பார்க்காத, உள்ளே இருக்கிற தேவதையை பாரு அப்படின்னு சொல்கிறது. அதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போதுமே எங்கள் கோவம்னா 5 நிமிஷம் கூட தாங்குது, 5 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு கோவமே நிற்காது. அதே பேர் சொல்லுவாங்கல்ல, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு. நீங்க ரொம்ப எமோஷனல் டைம் அவனதான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சொன்னா அவனதான் தேடி இல்லையா? அப்படிலாம் இல்லையா? இல்ல யாராவது சொன்னது குணம் இருக்கு, குணம் இருக்கு, சும்மா அதெல்லாம் அட போப்பேன். பழசு எழுத வச்சது இல்ல, எதுவும் மாத்தியதான். நான் இதுல ஒத்துக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட உடன்படுறேன். என்னன்னா, இப்போ எந்த ஒரு ஆக்டர்ஸ் இறந்தாலும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணிலேருந்து வர கண்ணீராக இருக்கட்டும், நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் ஒரு வாட்டி பேசும்போது தெரியும், இவங்களுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லைனா எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காரு இவர் பேசியிருக்காருன்னு. ஸோ அப்போ நீங்கள் யாராச்சும் வந்து உங்கள் மேலே எதிர்த்து பேசினாலும் அது மனசு ரொம்ப புண்படுற, டக்குன்னு ஹர்ட் ஆகிடுவீங்க? இல்லை இல்லை, என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நடப்பாங்க, பிகாஸ் அது சீனியாரிட்டிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருப்பேன். தவிர யார்கிட்ட கிட்ட வச்சுக்கணும், யார்கிட்ட தள்ளி வச்சுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம எல்லாத்தையும் அள்ளி மேலே போட்டுக்கிட்டோம்னா அப்புறம் கிடைக்குதா கிடையாதுன்னு கத்த வேண்டியதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரேயாஸ் தரனுடன் இணைந்து நடித்த படம் எது? இந்த கேள்விக்கான சரியான விடையை சொல்றவங்களுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் ஐகான் செகண்ட் எடிஷனை நேர்ல பாக்குறதுக்கான பிஹைண்ட்வுட்ஸ் ஃபேன்ஸ் ஃப்ரீ பாஸஸ் வழங்கப்படும். உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ திருஷ்யம், ஆப்ஷன் பி சிவாஜி, ஆப்ஷன் சி தர்பார், ஆப்ஷன் டி பேட்டை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல உங்களுடைய ஆன்சர்ஸை பதிவு செய்யுங்க.